வணக்கம் மேடம். சுப்பிரமணிய வித்யாசாலை குறிப்பிட்டிருக்கோம். அங்கே இருந்து நாங்கள் படிக்கிறோம். தரம் ஒன்றில் இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கிறது தமிழ் பாடம். என்ன பாடம் படிக்க போகிறோம்? தமிழ் பாடம். என்ன சரி, எல்லாருக்கும் படிக்க விருப்பமா? தமிழ் விருப்பமா? படிப்போமா? ரெடியா இருக்கிறீங்களோ? ஓ சரி சரி. நாங்கள் இன்றைக்கு தமிழில் என்ன படிக்க போறோம்னா சொற்றொடர்களை வாசிப்போம். கொஞ்சம் சொற்றொடர்களை வாசிப்போம். நாங்கள் நடுகளும் எழுத்துக்கள் எல்லாம் பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சொல்லுகள் சொற்கள் வாசிக்கிறான். சொற்கள் வாசிப்பீங்களோ? வாசிக்கிறீங்களோ? நாயதன் சொற்கள். ஓ என்ன, அப்ப இன்றைக்கு சொற்றொடர்கள் ரெண்டு சொற்கள் சேர்ந்து வாரதோட, சரியா? இரண்டு சொற்கள் சேர்ந்து வாரது சொற்றொடர்கள். அம்மால மூன்று நாலு ஐந்து சொற்கள் வந்தா அது வாக்கியம். சரியா? கருப்பு பூனை பால் குடித்தது என்று தொடர்ச்சியாக வந்தா அது வாக்கியங்கள். நாங்கள் இன்றைக்கு ரெண்டு சொற்களோட இருக்கிற சொற்றொடர்களை படங்களோட என்ன நிறத்துல இருக்கிற? இதுல என்ன நிறத்துல இருக்கிற? கருப்பு. பூனை கருப்பு தான் என்னதான். என்னென்ன பூனையை நான் வந்திருக்கீங்க? வீட்டுல வளர்க்கிறார் பிடிச்சுவே சாப்பிடுவேன். அப்ப எங்க பேக்கி பூனை நிக்கிற வீட்டுல பூனைக்கு பயத்துல எரிப்பு இல்லையா வர மாட்டினம். அழகு
என்னக்கா விரும்பி சாப்பிடுவேன் பழங்கள் வேற இவர்களோட சிறப்பு என்ன பேச பழகினால் என்ன செய்வார் எங்களை போல அவரும் பேசுவார் வீட்டுல செல்ல பிராணியாக இவரையும் நாங்கள் வளர்க்கிறோம் பசுமா ப இச்சை இ பச்சை தி லி கிளி சரியா என்ன வரையில் மகில் எல்லாரும் விருப்பம் என்ன அழகான படிவு அழகா என்ன படிவு அழகா என்ன வருது நல்ல ஒரு உத்தியோகம் எடுத்து அதுல நிறைய உழைத்து
அப்படி வடிவான அதுவும் எல்லாரும் கட்டி இருக்க வேண்டும். ஆனா டீச்சரை குடிக்கணும் எல்லாரும் நீங்க போய் காட்ட வேணும். ஆனா டீச்சர் நான் உழைச்சி வடிவான வீடு கட்டிட்டாமண்டு சரியோ வடிவான வீடு உங்க அப்பா அம்மா எல்லாரையும் அந்த வீட்டுல நீங்க இருக்கு சந்தோஷமாக வச்சிருக்க வேணும். அதான் ஒரு கடமை. ஓ மேனா சரி யாரு வாசிப்பீங்க மாடி வீடு சரியா மாடி வீடு எல்லாரும் வாசிப்பீங்களா என்ன நினைக்கிறீங்க மேடம் எல்லாரும் பாத்துருக்கீங்களா கொஞ்சம் பெரிய மரம் இருக்கிறது நல்ல பெரிய மரம் இருக்கிறது இது நாம சூழல்ல நடுகளுமே அவதானிக்கிறோம் நாங்கள் இது எப்படியா நல்ல மரம் என்ன மரம் பெரிய மரம் பெரிய மரம் சரியோ சரி பாத்துப்பா பெரிய மரம் மரம் பெரிய மரம் கிளைகள் எல்லாம் பரவி பெருசா இருந்தா அது மரம் இது கிளைகள் என்ன இது சின்னதா இருக்கிறது என்னது செடி மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் நாங்க தாவரங்க படிக்க படிப்போம் என்ன அப்ப அதுல இது சிறிய செடி என்ன என்ன செடி சிறிய செடி என்ன செடி சிறிய செடி சரியா என்ன சரியான சிறிய செடி அப்ப வாசிக்குமா சிறிய சிறிய செடி செடி சிறிய செடி வாசி காட்டுமா பாருங்க சிறிய சிறிய செடி சிறிய என்ன செய்யணும் ஓ ஓடி விளையாடலாம் என்ன ஓ
Ori,
விளையாடுங்கள். சரியா, இப்படி எல்லாரும் பாத்துட்டீங்களா? இப்ப நாங்கள் கொஞ்சம் உடறோம். கொஞ்சம் இன்னைக்கு வாசிச்சிருக்கிறேன். உங்களோட பாட புத்தகத்துல அவளையால் இந்த சொற்றொடர்கள் வாசிப்போம் இருக்கிறது. வீட்டுல தந்த பாட புத்தகம் தான், அங்க படிக்கிற பாட புத்தகம் இருக்குல்ல, அதுல இது இருக்குது. நீங்களோ பாக்குறீங்களோ? சரி, அப்ப நீங்க இன்னைக்கு போய் இந்த சொற்கள் இருக்கிறேன், நீங்க நம்மளோட பாட புத்தகத்துல படிவாக வாசிக்க வேண்டும். சரியோ? படங்களுக்குரிய பெயர்களை எழுதுவோம். எழுதுவீங்களோ? எழுதுவீங்களோ? சரி பாப்பா, இப்ப நாங்கள் எல்லாம் பாக்குறாங்க சொற்கள் எல்லாம். பாப்பா வேறுங்க. சரியா எழுதினாரு? சரியா? பசு, பசு. என்ன பேர் அது? செடி. என்னன்னு பேசுறீங்க? செடி. என்னமா?
Tani yaadu nade? Mama. Adale? Una vocal, ena? Jangan lagi, kau dari apa? Enak betul.